friends, welcome back to our channel NEET Biology in Tamil. I'm Dr. Parveen. In the lecture series, we have plus 2 biology, genetics, marabial, abdindra unit. So, in the first verse, we have a very interesting exam point of view, very important topic, genetic disorders. Marabial குறைபாடுகள் என்றால் என்ன? அது எப்படி ஏற்படுது? எதனால் ஏற்படுது? இது என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றத இந்த சீரீஸ்ல நாம ஒவ்வொன்றாக தெரிஞ்சுக்கலாம். ரைட். சோ முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய உடல் முழுவதும் எதனால செய்யப்பட்டது? ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ் இல்லையா? சோ ஒவ்வொரு செல்லுமே நடுவுல இந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கோ, நடுவுல இருப்பது குரோமோசோம்கள். அந்த குரோமோசோம் எப்படி இருக்கோ பாக்குறதுக்கு நல்ல டைட்டா சுற்றி வைக்கப்பட்ட ஒரு நூல்கண்டு மாதிரி இருக்கும். சோ அந்த குரோமோசோமை நம்ம அப்படியே ஸ்ட்ரெச் பண்றோம், நீளமா இழுத்தா அந்த குரோமோசோம்கள் எதால செய்யப்பட்டது? தே ஆர் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ இல்லையா? சோ அந்த டிஎன்ஏல ஒரே ஒரு துண்டு பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம், ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ நம்மளுடைய உடல் முழுவதும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது? நம்மளுடைய டிஎன்ஏக்கள் அல்லது ஜீன்கள் அல்லது குரோமோசோம்கள். ஓகே, சோ இந்த ஜீன்களோ டிஎன்ஏக்களோ குரோமோசோம்களோ இவைதான் நம்மளுடைய ஃபினோடைபிக் கேரக்டர்ஸ் மற்றும் ஜீனோடைபிக் கேரக்டர்ஸ். ஃபினோடைபிக்னா என்னது? வெளிப்புற கேரக்டர்ஸ். நம்ம எப்படி இருக்கிறோம் பாக்குறதுக்கு, நம்ம தலைமுடி எப்படி இருக்கு, கண் எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, ஸோ நம்மளுடைய இந்த மாதிரியான வெளிப்புற உருவ அமைப்பையும் உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையும் அது ஃபங்க்ஷன்ஸையும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது ஜீன்கள் தான். ஸோ இவை மட்டும் இல்லாம இந்த ஜீன்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா அவை சில வகையான நோய்களை உருவாக்கும். அதை தான் நாம என்ன சொல்றோம்னா ஜெனெட்டிக் டிசார்டர்ஸ், மரபியல் குறைபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ பரம்பரையா ஒரு கேரக்டர் மட்டும் நம்ம அப்பா கிட்ட இருந்தோ, தாத்தா கிட்ட இருந்தோ, கொள்ளு தாத்தா கிட்ட இருந்தோ சில குணாதிசயங்கள் மட்டும் நமக்கு வர்றது கிடையாது. சில வகையான நோய்களுமே வந்து நமக்கு பரம்பரையா வருது இல்லையா? அது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடியதுதான் வந்து இந்த ஜீன்கள் அல்லது டிஎன்ஏக்கள் ஆர் குரோமோசோம்கள். ஓகே, சோ வாட் இஸ் அ ஜெனட்டிக் டிசார்டர், மரபியல் நோய்கள் என்றால் என்ன, அதுக்கான டெபினேஷன் என்ன? A genetic disorder is a disease or a syndrome that is caused by an abnormality in an individual DNA. ஒரு தனிப்பட்ட நபருடைய டிஎன்ஏல அல்லது அவருடைய ஜீன்ல அல்லது அவருடைய குரோமோசோம்ல ஓகே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையை தான் நாம அப்நார்மாலிட்டி, நார்மலாவே இல்லை அது அப்நார்மலா இருக்கு. ஸோ அதனால அவருக்கு என்ன ஏற்படுது, அதனால அவருக்கு ஒரு நோய், ஒரு டிசீஸோ அல்லது ஒரு சிண்ட்ரோம். சிண்ட்ரோம்னா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி. ஜுரம் அடிக்குது அப்படின்னா அது ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி. ஓகே, ஸோ சிம்டம் அப்படின்னா என்னது? சிம்டம் அப்படின்னா ஒரு அறிகுறி. ஸோ வாட் இஸ் அ சிண்ட்ரோம்? சிண்ட்ரோம் அப்படின்னா என்னது? சிண்ட்ரோம் இஸ் எ குரூப் ஆஃப் சிம்டம். ஓகே, ஸோ ஒரு அறிகுறி மட்டும் கிடையாது, ஒன்றுக்கும் மேற்பட்ட அறிகுறிகள் ஒரே சமயத்துல ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனால ஏற்பட்டுச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம், சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். குரூப் ஆஃப் சிம்டம்ஸ், குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் இஸ் கால்ட் அஸ் சிண்ட்ரோம். ஓகேவா? ஸோ சிம்டம்ஸும் சிண்ட்ரோம்ஸும் ஒன்று கிடையாது, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா சிம்டம், நிறைய அறிகுறிகள் ஒரே சமயத்துல ஒரு டிசீஸ்ல ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் நம்ம சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இந்த ஜெனட்டிக் டிஸ்ஆர்டர்ஸ், மரபியல் நோய்கள்ல வந்து ஏற்படுது. ஓகே, சோ இந்த எதனால ஏற்படுது அப்படின்னா, திஸ் அப்நார்மாலிட்டி கேன் ரேஞ்ச் ஃப்ரம் எ ஸ்மால் மியூட்டேஷன் இன் எ சிங்கிள் ஜீன். ஸோ ஒருத்தவங்களுடைய அந்த ஜீன்ல ஏதாவது ஒரு மியூட்டேஷன், மரபியல் பிழை ஏற்படுறதுனாலயோ, ஒரே ஒரு ஜீன்ல ஏதாவது ஒரு மியூட்டேஷன் ஏற்படுறதுனாலயோ, அல்லது ஒரு குரோமோசோமே அவங்களுக்கு ஆட் ஆகுறதுனாலயோ அல்லது டெலீட் ஆகுறதுனாலயோ, அல்லது ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், கம்ப்ளீட்டா ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸே வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் இல்லைன்னா குறைவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏவோ இல்லைன்னா ஒரு ஜீனோ இதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டாலோ, அல்லது ஒரு குரோமோசோம்ல ஏதாவது ஒரு அடிஷன் டெலிஷன் ஏற்பட்டாலோ, அல்லது ஒரு செட் ஆஃப் குரோமோசோமே வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு சேஞ்ச் ஆனாலோ, மாற்றங்கள் ஏற்பட்டாலோ, அதனால உருவாகக்கூடியதான் வந்து ஜெனட்டிக் டிஸ்ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ தமிழ்ல பாருங்க, ஒரு மரபணுவில் ஏற்படும் சிறு திடீர் மாற்றம், அதை தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதனால அல்லது முழு குரோமோசோம்கள் வந்து ஒன்று அதிகமாகிறது அல்லது குறைகிறது. ஸோ அதனால ஒருத்தங்களுக்கு ஏற்படக்கூடியதான் வந்து ஜெனெட்டிக் டிஸார்டர். ஸோ இப்போ பாருங்க, ஜெனெட்டிக் டிசீசஸ் அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், தே இன்ஹெரிட் ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் டு தர் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இல்லையா? ஸோ பரம்பரையா ஒரு அப்பா கிட்ட இருந்து அடுத்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளுமே நான் ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படியும் ஏற்படலாம்,
இல்லனா ஒருத்தங்களுக்கு திடீர்னு அவங்க அப்பாக்கு அந்த டிசீஸ் இருக்காது, அவங்க தாத்தாக்கு இருக்காது, ஆனா அவருடைய டிஎன்ஏல ஏதாவது ஒரு மியூட்டேஷன்னால சேஞ்சஸ் ஆயிடும். ஸோ அதனால ஒருத்தங்களுக்கு வந்து ஜெனட்டிக் டிஸார்டர் ஏற்படலாம். ஓகேவா, இதுதான் நம்ம ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நீங்க முக்கியமா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், சில வகையான டிசீசஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ். ஓகேவா, ஸோ எய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ப்ரெக்னெண்டா இருக்காங்கன்னா, அந்த அம்மாக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்குமே வந்து எய்ட்ஸ் வந்து பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து பிளாசண்டா வழியா கிராஸ் பண்ணி குழந்தைய பாதிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிடையாது, எய்ட்ஸ் இஸ் நாட் அ ஜெனட்டிக் டிஸார்டர். ஏன்னா இது பரம்பரையா வரக்கூடியது கிடையாது. ஆனா மேம் இப்பதானே நீங்க சொல்லீங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்றது எல்லாமே ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. ஸோ இந்த இடத்துல தே ஆர் காஸ்ட் பை சம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ ஒரு ஃபங்கையோ இந்த மாதிரியான நுண்ணுயிரிகள்னால வரக்கூடிய டிசீசஸை நம்ம ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது கிடையாது. ஓகே, ஹெப்படைட்டிஸ் பி, ஒரு அம்மா ப்ரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அந்த அம்மா கிட்ட இருந்து அவங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஹெப்படைட்டிஸ் பி பரவும். ஸோ அம்மா கிட்ட இருந்து வரதுனால இது ஜெனட்டிக் டிஸார்டரா? கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்போ ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம், ஜெனட்டிக் டிஸார்டர் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு டிஎன்ஏ, ஒருத்தவங்களுடைய ஜீனையும் டிஎன்ஏலையும் சம்மந்தப்பட்டது தான் நம்ம ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, காட் இட். சரி, இப்போ இந்த ஜெனட்டிக் டிஸார்டரை நம்ம ப்ராடா இரண்டா பிரிக்கிறோம். ஸோ எதை வைத்து அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கலாம். ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். என்ன, முதல்ல மெண்டலியன் டிஸார்டர்ஸ், இரண்டாவது குரோமோசோமல் டிஸார்டர்ஸ். ஸோ மெண்டலியன் டிஸார்டர்ஸ் மற்றும் குரோமோசோமல் டிஸார்டர்ஸ். ஸோ வாட் இஸ் மெண்டலியன் டிஸார்டர்? மெண்டலியன் டிஸார்டருக்கான டெஃபினேஷன் என்ன? The Mendelian disorders are caused due to alteration or mutation in a single gene. ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஜீன்ல, ஒரே ஒரு ஜீன்ல ஏதாவது ஒரு மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அதனால நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம என்ன சொல்றோம், Mendelian disorders அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தமிழ்ல மெண்டலியன் குறைபாடுகள். உதாரணத்துக்கு பாருங்க இந்த பிக்சர், இது என்னது, இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. டிஎன்ஏ உடைய ஒரு சின்ன ஷார்ட் செக்மெண்ட் தான் நம்ம என்ன சொன்னோம், ஜீன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த ஜீன்ல பார்த்தோம்னா இந்த மூன்று மூன்றா இருக்கு இல்லையா, நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ், அதெல்லாமே வந்து நம்ம ட்ரிப்ளட் கோடான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மூன்று மூன்றா இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்ளட் கோடான், தே கோட் ஃபார் ஒன் அமினோ ஆசிட், ஒரு அமினோ ஆசிடை அது வந்து குறிக்கும். ஸோ அமினோ ஆசிடுகள்லாம் ஒன்னா சேர்ந்தா அவை வந்து ப்ரோட்டீன்களா உருவாகும். ஓகேவா, அந்த ப்ரோட்டீன் வந்து அந்த செல்லுடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு தேவையானது ஒன்று. ஸோ இந்த ஜெனட்டிக் கோட் இதை பத்திலாம் நம்ம நெக்ஸ்ட் மாலிகுலர் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த சாப்டர்ல வந்து படிக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த டிஎன்ஏ உடைய இந்த ஷார்ட் செக்மெண்ட் ஜீன்ல இங்க பாருங்க ஏ சி ஜி அப்படின்னு சொல்லிட்டு கோடான் இருக்கு. ஸோ இந்த மூன்று கோடான் ஏசிஜி, இது சிஸ்டீன் அப்படின்ற அமினோ ஆசிடை குறிக்குது. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்கிறது பாருங்க டிஏசி, இது வந்து தைரோசின் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிடை குறிக்குது. சிஸ்டீன் தைரோசின், இது வந்து அந்த ப்ரோட்டீன்ல இருக்கிற செயின்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ். ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய இந்த சி இதுல வந்து டெலிஷன் ஏற்பட்டது, ஓகே, அந்த நியூக்ளியோடைடு வந்து போயிடுச்சு, ஒரு மியூட்டேஷன்னால அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்து எங்க என்ன வரும், இந்த இடத்துல இந்த சி இல்ல, சிக்கு பதில் டெலிட் ஆனா அடுத்து ஏ ஜி டி. ஸோ ஏ ஜி டி இது மூன்றும் சேரும் போது அந்த இடத்துல சிராயின், சிராயின் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, சிராயினோட கோடான் வந்து ஏ ஜி டி, புரியுதா? ஏசிஜினா என்ன சொன்ன, ஏசிஜினா சிஸ்டீன். ஸோ இந்த சி அப்படின்றத டெலிட் ஆயிடுச்சு, அதற்கு பதில் ஏஜிடி அப்படின்னு சொல்லி ராங்கா வந்து சீக்வன்ஸ் ரீட் ஆகும். ஸோ ஏஜிடி ரீட் ஆன பிறகு அடுத்து மூன்று பாருங்கன்னா ஏசிசி, ஏசிசி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ ஏசிசி அப்படின்றது த்ரியோனைன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிடை குறிக்கும், த்ரியோனைன் அமினோ ஆசிட். ஓகேவா, ஏசிசி. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஷார்ட் செக்மெண்ட் ஆஃப் நியூக்ளியோடைட்ல வந்து ஒரு சிறிய டெலிஷன் அல்லது அடிஷன் ஏற்படுறதுனால அந்த செயின், அந்த அமினோ ஆசிடோட செயின் சீக்வன்சஸே வந்து இந்த இடத்துல மாறுபட்டது. ஸோ அதனால அந்த ப்ரோட்டீனே வந்து பிழையான ஒரு ப்ரோட்டீனா உற்பத்தி ஆகுது. அதனால ஒருத்தங்களுக்கு என்ன ஆகும், ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் உருவாகும். ஸோ இந்த வகையான ஜெனட்டிக் டிஸார்டர்ஸா நம்ம என்ன சொல்றோம், மெண்டலியன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, மெண்டலியன் டிஸார்டர்ஸ் ஆர் காஸ்ட் டியூ டு அ addition or mutation in a single gene. ஒரு சிங்கிள் ஜீன்ல ஒரு நியூக்ளியோடைட் பேஸ் ஆட் ஆனாலோ அல்லது டெலீட் ஆனாலோ அதனால உருவாகக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து மெண்டலியன் குறைபாடு. ஓகே, இரண்டாவது வகை என்ன, குரோமோசோமல் டிஸார்டர்ஸ். குரோமோசோம் குறைபாடுகள் என்றால் என்ன,
they are caused due to the absence, excess, abnormal arrangement of one or more chromosome. So, if a chromosome, cell la vandu chromosome irukku appdin solli paathom illaya. So, 46 chromosome irukku illaya. So, யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா ஆனாலும் 46 அப்படின்றதுக்கு பதில் 47 அப்படின்னு சொல்லி குரோமோசோமுடைய எண்ணிக்கை அதிகமானாலோ அல்லது குறைந்தாலோ 46 பதில் 45 அப்படின்னு சொல்லி நம்பர் கம்மியா இருந்தாலும் ஓகே. சோ காஸ் டியூ டு ஆப்சன்ஸ் ஆர் எக்ஸஸ் அதிகமா இருந்தாலோ அல்லது டியூ டு அப்நார்மல் அரேஞ்ச்மெண்ட். சோ குரோமோசோம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இல்லைன்னா அதோடைய ஷேப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதனால வரக்கூடிய மரபியல் நோய்களை தான் நம்ம குரோமோசோமல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். புரியுதா ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ்? சிங்கிள் ஜீன் மியூட்டேஷன்னால ஏற்படுறது மெண்டலியன் டிசார்டர்ஸ், ஒரு முழு குரோமோசோம்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அடிஷன் டெலிஷன் இல்லைன்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ்னால உருவாகிறது வந்து குரோமோசோமல் டிசார்டர்ஸ். ஓகே, ஸோ இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெண்டலியன் டிசார்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். So, hemophilia, cystic fibrosis, sickle cell anemia, color blindness, phenylketonuria, thalassemia, albinism, மற்றும் Huntington's chorea. So, இதெல்லாமே வந்து Mendelian disorders கான examples. அதே மாதிரி chromosomal disorders கான examples, Down syndrome, Turner syndrome, Klinefelter's syndrome, Patau syndrome, trisomy 18, trisomy 13, XYY syndrome, triple X syndrome. இந்த இடத்துல ஒரு விஷயத்த பாருங்க, குரோமோசோம் குறைபாடுகள்னால வர்றது எல்லாமே வந்து சிண்ட்ரோம்ஸா இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே எப்படி முடியுது சிண்ட்ரோம் சிண்ட்ரோம் சிண்ட்ரோம். ஸோ சிண்ட்ரோம்னா என்னன்னு சொன்னோம், எ குரூப் ஆஃப் சிம்டம்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட அறிகுறிகளை தான் நாம சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து குரோமோசோமல் டிசார்டர்ஸ்ல ஏற்படக்கூடியதான், ரைட். ஸோ நம்ம முதல்ல மெண்டலியன் டிசார்டர்ஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மெண்டலியன் டிசார்டருக்கு இன்னொரு பேருமே இருக்கு, அதோடைய பேரு மோனோஜெனிக் டிசார்டர். ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க, பேர் பார்த்தாலே நமக்கு தெரியும். சோ மோனோ, மோனோ என்றால் என்ன, சிங்கிள் இல்லையா, சிங்கிள் ஜீன். சோ ஏதாவது ஒரு சிங்கிள் ஜீன்ல ஏற்படக்கூடிய ஒரு சிறிய மாற்றங்கள்னால உருவாகக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம என்ன சொல்றோம், மெண்டலியன் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ ஒரு டிசார்டர் வந்து மெண்டலியன் டிசார்டர் தான் அப்படின்னா அதற்கான சில கேரக்டர்ஸ் இருக்கு, அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, A genetic disorder caused by alteration or mutation in a single gene is called Mendelian disorder. So, இது எக்ஸாம்ல கேட்பாங்க definition. Single gene ல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னாலே நம்ம வந்து கண்ணை மூடிட்டு எழுதில, அது வந்து Mendelian disorder தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, they are transmitted to the offsprings on the same line. இந்த மாதிரி மரபு கால் வழி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதாவது genetic line. தாத்தா அப்பா குழந்தை பேரப்பையன் இந்த மாதிரி ஒருத்தங்கள்ல இருந்து அடுத்தவங்களுக்கு இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வந்து அப்படியே பரவும். இது மெண்டலியன் டிசார்டர். தே ஆர் விசிபிள் சின்ஸ் த பர்த் ஆஃப் அ சைல்டு. ஸோ ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்கும், ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து அது வரக்கூடியதா இருக்கும் மெண்டலியன் டிசார்டர். த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கேன் பி ட்ரேஸ்ட் ஆர் ப்ரெடிக்டட் இன் அ ஃபேமிலி பை பெடிகிரி அனலைசிஸ். ஸோ நாம இந்த பெடிகிரி அனலைசிஸ் செய்வதன் மூலமாக ஒரு பரம்பரையில இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த ஜெனட்டிக் டிசார்டர் ஏற்படுமா பிறக்க போற குழந்தைக்கு அப்படின்றத நாம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகே, மெண்டலியன் டிசார்டரை நம்ம வந்து பெடிகிரி அனலைசிஸ் மூலமா கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து சிக்கில் செல் அனீமியா, ஹீமோஃபிலியா, இதெல்லாமே வந்து மெண்டலியன் டிசார்டர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பெடிகிரி சார்ட் போடுறதன் மூலமாக குழந்தைக்கு அது வருமா அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மெண்டலியன் டிசார்டர்ஸை நம்ம மொத்தம் 4 வகைகளாக பிரிக்கிறோம். எதை வைத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ மெண்டலியன் டிசார்டர் முதல்ல ஏன் ஏற்படுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. இப்ப பாருங்க இந்த பிக்சரை பாருங்க, இது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஜீன், நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஜீன், இது வந்து அப்நார்மலான மியூட்டேட்டட் ஜீன். ஸோ என்ன பிரச்சனை வருது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இந்த இடத்துல வந்து மியூட்டேஷன் ஆயிருக்கு. ஸோ மியூட்டேஷன் ஆனதுனால நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் சேஞ்சஸ் இருக்கிறதுனால புரோட்டீன்கள் சரியாக உற்பத்தி ஆகாது, அல்லது தவறுதலான புரோட்டீன்களாக இருக்கும், அதனால அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஓகே, ஸோ இந்த சீக்வன்சஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து மெண்டலியன் டிசார்டர்ஸ் மொத்தம் 4 வகைகளை அடிப்படையாக பிரிக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கும். என்ன டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் டிசார்டர்ஸ், இப்போ ஒரு ஜீனுக்கு 2 அலீல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு கேரக்டர் குறிக்கக்கூடிய ஒரு ஜீனுக்கு 2 அலீல்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று அப்பா கிட்ட இருந்து வந்த அலீல், இன்னொன்னு அம்மா கிட்ட இருந்து வந்த அலீல். அதுதான் வந்து ஒரு கேரக்டரை ஒருத்தங்களுக்கு வந்து நிர்மாணம் பண்ணுது.
சோ இவை வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து ஓங்கு தன்மையாக இருக்கா ஒடுங்கு தன்மையா இருக்கா டாமினன்டா இருக்கா ரெசசிவா இருக்கா அப்படின்றத பொறுத்து டாமினன்ட் டிசார்டர்ஸ் ரெசசிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இரண்டாவது வகை, இந்த மாதிரியான டிஃபெக்டிவ் ஜீன் மியூட்டேட்டட் ஜீன் செல்லில் எந்த குரோமோசோம்ல இருக்கு, அது ஆட்டோசோமல் குரோமோசோம்ஸ்ல இருக்கா அல்லது செக்ஸ் குரோமோசோம்ல இருக்கா, உடல் குரோமோசோம்கள்ல இருக்கா அல்லது பால் குரோமோசோம்கள்ல இருக்கா, அதை வைத்து தான் நாம மெண்டலியன் டிசார்டர்ஸ் பிரிக்கிறோம். நான்கு வகைகளை ஓகே சோ பார்க்கலாம் இது என்னன்னு சொல்லிட்டு. முதல்ல பாருங்க டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னா என்ன. சோ உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா, ஒருத்தங்களுக்கு குறைபாடு உள்ள ஒரு ஜீன் ஒரு இடத்துல ஒரு அலீல்ல இருக்கு. இப்போ இந்த பிக்சரை பாருங்க, இவர் வந்து ஒரு அஃபெக்டட் ஃபாதர் ஓகே. ஸோ இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவருடைய குரோமோசோம்ல இந்த ரெண்டு அலீல் இருக்கு இல்லையா ஜீன். ஒன்னு இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து மியூட்டேட்டட் மரபியல் குறைபாடு உள்ள ஒரு ஜீன், இந்த பர்பிள் கலர்ல இருக்கிறது நார்மல் ஜீன் ஓகேவா. ஆனா மதர் வந்து அன்அஃபெக்டட், ரெண்டுமே அவங்களுக்கு நார்மல் ஜீன் இருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தைக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கும் ஒரு பெண் குழந்தைக்கும் வந்து அஃபெக்டட் ஜீன் ஒன்று ஒன்று அப்பா கிட்ட இருந்து வருது ஓகே. ஸோ ஒரு அஃபெக்டட் ஜீன் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அந்த நோய் வந்து வெளியில எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் டாமினன்ட் ஜீன். டாமினன்ட் ஜீன் அப்படின்னா என்னது, அந்த டாமினன்ட் ஜீன் அந்த ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் இருந்தால் மட்டும் போதும் அந்த பேர் ஆஃப் ஜீன்ஸில், அது வந்து அதோடைய கேரக்டரை வெளியில காட்டும். அதுதான் வந்து ஓங்குத்தன்மை டாமினன்ட் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இங்க பாருங்க இந்த ப்ளூ கலர் மட்டும் வெளியில இருக்கு, மியூட்டேட் இருக்கு, ஒன்று வந்து நார்மலா இருக்கு. ஸோ நார்மலா இருக்கிறது பக்கத்துல இருந்தாலும் இந்த டாமினன்ட் தான் வெளியில அதோடைய கேரக்டர் காட்டும் ஓகே. வேற இந்த ரெண்டு குழந்தைங்களுக்குமே வந்து ரெண்டுமே அன்அஃபெக்டட் நார்மல் ஜீன் இருக்கிறதுனால இவங்களுக்கு டிசீஸ் ஏற்படல. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டிஃபெக்டிவ் ஜீன் இருந்தாலும் அவங்களுக்கு நோய் உண்டாச்சுன்னா இந்த வகையான கேரக்டர்ஸை தான் நம்ம வந்து ஓங்குத்தன்மை அல்லது டாமினன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதற்கு ஒசிட் அப்படியே வந்து ரெசசிவ் ஒடுங்கு தன்மை வாய்ந்தது. ஒடுங்குத்தன்மை வாய்ந்த ஜீன்கள் அப்படின்னா என்னது, இரண்டு மியூட்டேட்டட் ஜீன்ஸ் ஒன்றாக சேர்ந்தாதான் அந்த இடத்துல அந்த நபருக்கு நோய் உண்டாகும். ஒரே ஒரு ஜீன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நோய் உண்டாகாது. ஸோ இந்த வகையான ஜீன்களை தான் நாம ரெசசிவ் ஜீன்ஸ் அல்லது ஒடுங்குத்தன்மை ஜீன்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே. ஸோ இந்த பிக்சரை பாருங்க, இப்போ வந்து ஃபாதர் அன்அஃபெக்டட் கேரியரா இருக்காரு, அதாவது அவருக்கு ஒரு மியூட்டேட்டட் ஜீன் இருக்கு ஒரு நார்மல் ஜீன் இருக்கு. அதே மாதிரி மதரும் ஒரு கேரியரா இருக்காங்க, அவங்களும் அன்அஃபெக்டடா இருக்காங்க, ஒரு மியூட்டேட்டட் ஜீன் இருக்கு ஒரு நார்மல் ஜீன் இருக்கு சரியா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கிட்டயோ டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கு ஆனாலும் அவங்களுக்கு டிசீஸ் இல்லை, பிகாஸ் இட் இஸ் அ ரெசசிவ் டிசார்டர், ஒடுங்குத்தன்மை வாய்ந்த ஜீன்கள் தான் ஓகே. இப்போ இவங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு, எந்த குழந்தைக்கு இந்த ரெண்டு டிஃபெக்டிவ் ஜீன் ஒன்றாக சேரக்கூடிய காம்பினேஷன் அமையுதோ அந்த குழந்தைக்கு தான் அந்த டிசீஸ் வந்து வெளியில எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ இங்க பாருங்க ஒரு காம்பினேஷன் வந்து ரெண்டுமே நார்மலா இருக்கு, இன்னும் ரெண்டு காம்பினேஷன்ல வந்து ஒரு டாமினன்ட் ஒரு ரெசசிவ் இருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் கேரியர்ஸா இருப்பாங்க ஓகே, கேரியர்ஸா இருப்பாங்க. கேரியர்ஸ்னா அவங்களுக்கு டிசீஸ் வெளியில தெரியாது ஆனா அந்த ஜீன்கள் உள்ள இருக்கும். அண்ட் கடைசியா இருக்கக்கூடிய குழந்தைக்கு தான் ரெண்டுமே ரெசசிவ் ஜீன்ஸா இருக்கு. ஸோ ரெண்டு ரெசசிவ் ஜீன்கள் ஒன்றாக சேரும் போது அந்த கேரக்டர் வெளியில வெளிப்படும், அதனால இந்த குழந்தை வந்து அஃபெக்டட் ஓகேவா. ஸோ ஒரு ஜீன் மியூட்டேட்டடா இருக்கு ஆனா அது வந்து டாமினண்டா இருக்கா ரெசசிவா இருக்கா அப்படின்றத வைத்து மெண்டலியன் டிசார்டர்ஸ் நம்ம டாமினன்ட் அண்ட் ரெசசிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். அடுத்த ரெண்டாவது வகை பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோசோமல் அல்லது செக்ஸ் லிங்க் டிசார்டர்ஸ். அப்படின்னா என்ன, நமக்கு தெரியும் நம்மளுடைய உடல்ல எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு, மொத்தம் 23 ஜோடிகளா 46 குரோமோசோம்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த பிக்சரை இன்னும் கொஞ்சம் பெருசா பார்க்கலாம். இங்க பாருங்க நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம் 23 ஜோடி குரோமோசோம்ஸ் 46 குரோமோசோம்ஸ் நம்ம கேரியோடைப்பிங் பண்றோம். இதுதான் வந்து கேரியோடைப்பிங், குரோமோசோம்ஸ நம்பர் பண்ணி அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ஸோ கேரியோடைப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம டீடைலா நம்ம இனி வரக்கூடிய லெசன்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்படி நம்ம குரோமோசோம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும் போது அதற்கு நம்பர் கொடுத்து வைக்கிறோம், 1, 2, 3 சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி முதல் 22 ஜோடி குரோமோசோம்கள், இந்த 22 இருக்கு இல்லையா எக்ஸப்ட் இந்த லாஸ்ட் ஒன் 23rd பேர், இதை தவிர மற்ற எல்லா குரோமோசோம்ஸ்லையும் நம்ம என்ன சொல்றோம், ஆட்டோசோம்கள். ஆட்டோசோம்னா உடல் குரோமோசோம்கள், உடல் செல்களுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குரோமோசோம் ஆட்டோசோம்ஸ். கடைசியில் இருக்கக்கூடிய இந்த 23rd ஜோடி குரோமோசோமை தான் நாம செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த செக்ஸ் குரோமோசோம்ல ரெண்டு வகை இருக்கு, எக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஒய் குரோமோசோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ மெண்டலின் டிஸார்டரை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா,
ஒரு மியூட்டேட்டட் ஜீன் இருந்துச்சுன்னா மெண்டலியன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த மியூட்டேட்டட் ஜீன் எந்த குரோமோசோம்ல இருக்கு அதை வைத்து அதை ஆட்டோசோம் எல்லாம் செக்ஸ் குரோமோசோம் லிங்க்டா அப்படின்னு சொல்லி பிரிக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, சப்போஸ் இந்த குரோமோசோம் நம்பர் 9 இதுல இருக்கக்கூடிய இந்த குரோமோசோம்ல ஏதாவது ஒரு ஜீன் வந்து மியூட்டேட்டடா இருந்துச்சுன்னா இதை நாம ஆட்டோசோமல் மெண்டலியன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அல்லது இந்த எக்ஸ் குரோமோசோம் அல்லது ஒய் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜீன்ல ஒரு மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வகையான மெண்டலியன் டிசார்டரை நாம செக்ஸ் லிங்க்டு மெண்டலியன் டிசார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா மெண்டலியன் டிசார்டர்ஸை நம்ம 4 வகைகளா பிரிக்கிறோம். மியூட்டேட்டட் ஜீன் டாமினண்டா இருக்கா ரெசசிவா இருக்கா அப்படின்றத வைத்தும், மியூட்டேட்டட் ஜீன் எந்த குரோமோசோம்ல இருக்கு, ஆட்டோசோமல் குரோமோசோம்ல இருக்கா செக்ஸ் லிங்க்டு குரோமோசோம்ல இருக்கா அப்படின்றத வைத்து மெண்டலியன் டிசார்டர்ஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட் ஆட்டோசோமல் ரெசசிவ் செக்ஸ் லிங்க் டாமினன்ட் செக்ஸ் லிங்க் ரெசசிவ் அப்படின்னு சொல்லி பிரிக்கும். சரிங்களா, ஸோ ஆட்டோசோமல் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய மியூட்டேட்டட் ஜீன் டாமினண்டாகவும் இருக்கும் ரெசசிவாகவும் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி செக்ஸ் லிங்க்டு குரோமோசோம்ல இருக்கக்கூடியது டாமினண்டாகவும் இருக்கும் ரெசசிவாக இருக்கும். ஸோ இதை வைத்து தான் நம்ம இது பிரிக்கிறோம். ஓகே ரைட், இதற்கு ஏன்பா மெண்டலியன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரிகர் ஜாஹர் மெண்டல் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தான் வந்து எப்படி ஒரு கேரக்டர்ஸ் பரம்பரையா ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. அவர் சொன்ன அந்த லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணி இந்த நோய்கள் எல்லாமே வந்து வருது மெண்டலியன் டிசார்டர்ஸ். அதனால தான் இதற்கு மெண்டலியன் டிசார்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. எப்படி அந்த ஜீன்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ்க்கு போகுது, அது வந்து மெண்டல் சொல்ற அந்த லாஸை ஃபாலோ பண்ணி போகுது, அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம், மெண்டலியன் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ மெண்டலியன் டிசார்டர்ஸ் அடிப்படையா 4 வகைப்படும். இது மட்டும் இல்லாம மெண்டலியன் டிசார்டர்ஸ்ல 5வதாக ஒரு வகை இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இதோடைய பேரு மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர். புக்ல இது கிடையாது பட் ஆனால் இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா, மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர். வாட் இஸ் மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர்? மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னா என்ன, நமக்கு தெரியும் நம்மளுடைய செல்ல, இப்போ இது வந்து ஹியூமன் செல் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ செல்லில் இந்த நடுவில் இருக்கக்கூடியது தான் நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் வந்து குரோமோசோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த அந்த 4 ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இந்த குரோமோசோம்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் சரியா. ஸோ நம்ம உடல்ல டிஎன்ஏக்கள் வெறும் இந்த நியூக்ளியஸ் பகுதியில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது, உடல்ல ஒரு ஒரு செல்லுலேயோ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லி ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா, ஒரு ஆர்கன் இருக்கு, அந்த மைட்டோகாண்ட்ரியாலையுமே வந்து டிஎன்ஏக்கள் இருக்கு. ஓகே, ஸோ அந்த டிஎன்ஏல ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலமாக வரக்கூடிய ஜெனட்டிக் டிசார்டர் மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர். ஓகேவா, சி மைட்டோகாண்ட்ரியா ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் வித்இன் த செல்ஸ் தட் கன்வெர்ட் த எனர்ஜி ஃப்ரம் த ஃபுட் இன் எ ஃபார்ம் தட் செல் கேன் யூஸ் த ஏடிபி. முதல்ல மைட்டோகாண்ட்ரியானா என்ன, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு பாருங்க, பெரிய சைஸ்ல பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இட் இஸ் கால்ட் த பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை உடலுக்கு தேவையான எனர்ஜி, உடல்ல செல் எந்த ஃபார்ம்ல எனர்ஜி எடுத்துக்கும், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் ஏடிபி அப்படின்ற ஃபார்ம்ல தான் எடுத்துக்கும். என்ன வேணா சாப்பிடுங்க, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, பர்கர் சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, என்ன கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் என்ன சாப்பிட்டாலும் கடைசியா செல்லுக்கு எந்த ஃபார்ம்ல போகும், ஏடிபியா தான் போகும் இல்லையா. அந்த ஏடிபியா மாற்றக்கூடிய ஒரு ஆர்கன் தான் வந்து மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடிய டிஎன்ஏ அதே மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் இருக்கும் சரியா. ஸோ நார்மலா நம்மளுடைய நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும் அதே மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் இருக்கும். இந்த டிஎன்ஏவை நம்ம என்ன சொல்றோம், மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அல்லது ஷார்ட்டா எம்டி டிஎன்ஏ, எம்எம்டி ஷார்ட் ஃபார் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த டிஎன்ஏலையும் இருக்கக்கூடிய சிறிய பகுதியை நம்ம ஜீன் அப்படின்னு தானே சொல்லுவோம், இதுவும் ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஜீன்லையும் ஏதாவது ஒரு மரபியல் மாற்றம் மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு உருவாகக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஸார்டர். இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஸார்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஸார்டர் நிறைய வகையான நோய்களை நமக்கு காஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மைட்டோகாண்ட்ரியல் டிஸார்டர்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் மதர்ஸ். இப்போ எல்லா ஜெனட்டிக் டிஸார்டர்ஸும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து
குழந்தைகளுக்கு வருது, அப்பா கிட்ட இருந்து வரும் இல்லைன்னா அம்மா கிட்ட இருந்து வரும் இல்லையா. ஸோ அப்பா ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா அப்பா கிட்ட இருந்து வரும், அம்மா கிட்ட டிஃபெக்டிவ் ஜீன் இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட இருந்து வரும். ஆனா மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர்ஸ் மட்டும் அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் வரும், அப்பா கிட்ட இருந்து வராது. அது ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிகாஸ் வி இன்ஹெரிட் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஒன்லி ஃப்ரம் அவர் மதர்ஸ். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். அதாவது இப்போ ஸ்பெர்மோ எக்கோ ஒன்றாக சேர்ந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஃபர்டிலைசேஷன் சமயத்துல ஒரு பேபி ஃபார்ம் ஆகும் போது. ஸோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, இப்போ இது ஒரு எக்கு, எக்குக்குள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கு, அதுலயும் டிஎன்ஏ இருக்கு. அதே மாதிரி ஸ்பெர்ம், ஓகேவா, ஸ்பெர்ம் ஸ்பெர்ம் உடைய நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஒன்னா சேரும் போது என் இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஃபர்டிலைசேஷன், அப்போ நமக்கு 2N அப்படின்னு சொல்லிட்டு ஜைகோட் அந்த குழந்தையுடைய அந்த ஃபர்ஸ்ட் செல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி ஃபர்டிலைசேஷன் நடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஸ்பெர்ம் உடைய செல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ தான் அந்த அந்த ஜைகோட்டுக்கு வரும். ஆனா இந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய அந்த செல்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா இஸ் கெட்டிங் லாஸ்ட் டியூரிங் ஃபர்டிலைசேஷன். சி, த மைட்டோகாண்ட்ரியா இன் த ஸ்பெர்ம் செல்ஸ் ஆர் லாஸ்ட் டியூரிங் ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் கரு உறுதல் நடக்கும் போது அந்த ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா லாஸ்ட் போயிடும். ஓகே, ஸோ நமக்கு வரக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா எங்கிருந்து வருது, ஒன்லி ஃப்ரம் தி மதர், அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய டிஎன்ஏக்கள் மட்டும்தான் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கும். அதாவது எக், த ஜைகோட் ஒன்லி இன்ஹெரிட் த மைட்டோகாண்ட்ரியா ஃப்ரம் தி எக், எக்கு கிட்ட இருந்து மட்டும்தான் மைட்டோகாண்ட்ரியா வரும். ஃபாதருடைய மைட்டோகாண்ட்ரியா வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும் போதே அழிஞ்சு போயிடும், ஓகேவா. அதனால ஸோ நமக்குடைய இந்த பிக்சர் பாருங்க, மதர் ஃபாதர், ஓகே. ஸோ மதர் கிட்ட இருந்து மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ கம்ஸ் ஃப்ரம் தி மதர். ஸோ ஒரு ஜைகோட்டுடைய செல்லுக்கு மைட்டோகாண்ட்ரியா அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் வருது அந்த டிஎன்ஏ. ஆனால் அப்பா கிட்ட இருந்தும் அம்மா கிட்ட இருந்தும் ரெண்டு பேருடைய நியூக்ளியஸுமே ஒன்றாக சேர்றது தான் வந்து நம்மளுடைய நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ. டிஎன்ஏ கம்ஸ் ஃப்ரம் போத் தி பேரண்ட்ஸ், புரியுதா. ஸோ அதனால ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டரையுமே நம்ம மெண்டலியன் டிசார்டரில் தான் வகைப்படுத்தி வச்சுருக்கோம். ஏன்னா இதுவுமே வந்து பரம்பரையாக வருது. ஆனால் அம்மா கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ நமக்கு வருது, அப்பா கிட்ட இருந்து வரதில்லை. அதனால சப்போஸ் ஒரு குழந்தையுடைய அம்மாவுக்கு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல ஏதாவது ஒரு மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே 100% எல்லா குழந்தைங்களுக்குமே அதே டிசீஸ் இருக்கும். ஓகே, சீஹியர் இப்போ மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர்ஸ் தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் தான். ஒரு அஃபெக்டட் மதர் இருக்கிறாங்க, அவங்களுடைய மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல ஏதாவது ஒரு மியூட்டேஷன் இருக்கு. ஸோ அப்பா வந்து ஹெல்த்தியா இருக்கிறார், சரியா. ஸோ இந்த அம்மாவுக்கு பிறக்கிற எல்லா குழந்தைங்களுடைய மைட்டோகாண்ட்ரியாலுமே வந்து இதே மாதிரி மியூட்டேட்டடாக தான் இருக்கும். ஸோ எல்லாருமே அதே டிசீஸோடு தான் பிறப்பாங்க, ஓகே. ஸோ 100% சான்ஸ் இஃப் அ மதர் இஸ் அஃபெக்டட், ஈச் சைல்ட் இன் த ஃபேமிலி வில் ஹாவ் அ மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. சப்போஸ் அப்பாவுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அப்பாவுக்கு வந்து இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியால ஏதாவது ஒரு மியூட்டேஷன் ஏற்பட்டிருக்கு டிஎன்ஏல, அம்மா நார்மலா இருக்காங்க, மதர் இஸ் அன்அஃபெக்டட், ஃபாதருடைய மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல மியூட்டேஷன் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ இவங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கும், இவங்களுடைய எல்லா குழந்தைங்களுமே வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும். ஏன், பிகாஸ் மதருடைய மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஆரோக்கியமா இருக்கு. அப்பா அது அஃபெக்டடா இருந்தாலும் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் போதே அப்பாவுடைய மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அழிஞ்சு போயிடும், ஓகே. அப்போ இவருக்கு எப்படி வந்திருக்கும், கண்டிப்பா இவங்க அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்கும், பாட்டி கிட்ட இருந்து வந்திருக்கும், சரியா. ஸோ இதுதான் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர்ஸ். நமக்கு நடக்கக்கூடிய நிறைய வகையான நோய்கள் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர்ஸ்னால தான் நடக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தே ஆர் ஃபேட்டல். ஃபேட்டல் அப்படின்னா ரொம்ப மோசமான, மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களாக இருக்கும் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏலே நடக்கக்கூடிய மியூட்டேஷன்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லிவர், கிட்னி, பான்க்ரியாஸ், ஈவன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சுகர் இருக்கு இல்லையா டயபெட்டிஸ், அது மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல நடக்கக்கூடிய டிஃபெக்ட்னால. பிளட்ல, இயர்ல, கோலான்ல, பிரெயின்ல, மசில்ல, ஹார்ட்ல, ஐல, உடல்ல எல்லா உறுப்புகள்லையுமே வந்து செல்கள்ல மைட்டோகாண்ட்ரியா இருக்குல்ல. ஸோ எங்கெங்க மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல மியூட்டேஷன் ஏற்படுதோ அந்த இடத்துல பர்டிகுலரா அந்த செல்ல அந்த பகுதியில வந்து மியூட்டேஷனால குறைபாடுகள் ஏற்படும். ஸோ ரொம்ப மோசமான குறைபாடுகள் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர், ஓகே. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் மெண்டலியன் டிசார்டர். ஸோ டோட்டலி மெண்டலியன் டிசார்டர்ஸ் எத்தனை, 5 வகைகளாக நம்ம சொன்னோம் இல்லையா, ஆட்டோசோமல் டாமினன்ட், ஆட்டோசோமல் ரெசசிவ், செக்ஸ் லிங்க் டாமினன்ட், செக்ஸ் லிங்க் ரெசசிவ் மற்றும் மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர், ஓகே, புரியுதா. நெக்ஸ்ட் ரெண்டாவது வகையான டிசார்டர் என்னது, குரோமோசோமல் டிசார்டர். ஸோ குரோமோசோம்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால
அதனால உருவாகக்கூடிய குறைபாடுகளை தான் நாம குரோமோசோமல் டிஸ்ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதற்கான டெஃபினேஷன்ஸ் என்ன, குரோமோசோம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா, செல்லில் நடுவில் ஒரு நூல் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து குரோமோசோம்ஸ். ஸோ இந்த குரோமோசோம் பார்த்தீங்கன்னா வந்து செல் டிவிஷன் நடக்கும் போது, அதாவது மைட்டோட்டிக் டிவிஷன் நடக்கும் போது, இந்த வீடியோவில் பாருங்க, மைட்டோட்டிக் டிவிஷன் நடக்கும் போது ஒரு செல் ரெண்டு செல்லாக பிரியும் போது மைட்டோட்டிக் டிவிஷனில் இந்த குரோமோசோம்களும் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், இதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், இது உருவாகி குரோமோசோம்கள் பிரியும். ஸோ அப்படி பிரியும் போது என்ன ஆகும்னா வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் போகும்போது ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் போகாது. ஸோ இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் குரோமோசோம்ஸ் போகும்போது ஈக்குவலாக பிரித்து கொடுக்கப்படாது. குரோமோசோம்கள் மைட்டோட்டிக் செல் டிவிஷன் நடக்கும் போது பிரியும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைனால அதோடைய எண்ணிக்கை அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கு, இல்லைன்னா அதோடைய ஷேப் வடிவம் வந்து மாறுபடுது. அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம என்ன சொல்றோம், குரோமோசோமல் டிஸ்ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த குரோமோசோமல் டிஸ்ஆர்டர்ஸ் அப்படின்றது பாருங்க, தே காஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அண்ட் நியூமரிக்கல் சேஞ்சஸ். ஷேப்பு, குரோமோசோமுடைய ஷேப்பு மாறினாலும் குரோமோசோம் டிஸ்ஆர்டர் வரும், குரோமோசோமுடைய நம்பர் மாறினாலும் குரோமோசோம் டிஸ்ஆர்டர் வரும், எண்ணிக்கை மாறினாலும் வரும். ஓகே, ஸோ இந்த குரோமோசோமல் டிஸ்ஆர்டர்ஸ்க்கு நிறைய பேர்கள் இருக்கு. அது நம்ம குரோமோசோம் அப்னார்மாலிட்டின்னு சொல்லுவோம், இல்லைனா குரோமோசோம் அனோமாலின்னு சொல்லுவோம், அபெரேஷன் சொல்லுவோம், மியூட்டேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நாலஞ்சு பேர் இருக்குது, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழில் குரோமோசோம் குறைபாடுகள், குரோமோசோம் பிழற்சிகள், சடுதி மாற்றங்கள், மியூட்டேஷன், ஸோ இது எல்லாமே வந்து குரோமோசோமல் டிஸ்ஆர்டர்ஸ்க்கான வேற வேற பேர். ரைட், இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ப்ளாய்டி. ப்ளாய்டியை நம்ம தமிழில் மடியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வாட் இஸ் ப்ளாய்டி? Ploidy is the number of set of chromosome in a cell. ஒரு ஆர்கனிசம் உடைய செல் இருக்குன்னா அதுல எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ப்ளாய்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ப்ளாய்டி, மடியம். இது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பர்டிகுலரானது. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்ல நமக்கு எல்லாம் எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு, 46 குரோமோசோம்கள், 23 ஜோடிகளாக இருக்கு. இது நம்மளுடைய ப்ளாய்டி நம்பர், 46. ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா குரோமோசோமல் டிஸ்ஆர்டர்ஸ் வருது இல்லையா. அதுல முக்கியமானது அனியூப்ளாய்டி. அனியூப்ளாய்டினா என்னது, லாஸ் ஆர் கெயின் ஆஃப் குரோமோசோம்ஸ். குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ, ரெண்டுக்குமே அதிகமா இருந்தாலோ குறைவா இருந்தாலோ அதை நாம அனியூப்ளாய்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். தமிழ்ல மெயிலா மடியம். ஓகே, சிஹியர். அனியூப்ளாய்டி இஸ் கெயின் ஆர் லாஸ் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோமுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அல்லது குறைவாக இருந்தாலும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைசோமி அப்படின்றது ஒரு கண்டிஷன். இந்த ட்ரைசோமியில் ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்கு. இப்போ நமக்கு எத்தனை குரோமோசோம் இருக்கு, எத்தனை ப்ளாய்டி இருக்குன்னு சொன்னோம். நம்மலாம் டிப்ளாய்டி இல்லையா, டிப்ளாய்டு, அதான் நம்ம டிப்ளாய்டுன்னு சொல்றோம். டிப்ளாய்டி 2N இருக்கு. ஓகேவா, ரைட்டா? ஸோ 2N. ஸோ நார்மலாக 2N இருக்கணும், சில சமயத்தில் மைட்டோட்டிக் டிவிஷன்ல அதிகமாக வந்துடும். ஸோ 2N கூட ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்ந்துடும், 2N+1, அதுதான் நம்ம ட்ரைசோமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பிக்சரை பாருங்க, இதுதான் வந்து ட்ரைசோமி. ட்ரைசோமிக்கு உதாரணம் வந்து டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம், ஓகே, இது வந்து ஒரு மரபியல் பிரச்சனை. குழந்தை வந்து மூளை வளர்ச்சி சரியில்லாம இருக்கிற குழந்தைகள் பிறக்கும், டவுன் சிண்ட்ரோம். ஸோ இது ஏன் ஏற்படுதுன்னு பாருங்க, இப்போ இந்த குரோமோசோமை நம்ம கேரியோடைப்பிங் பண்ணி நம்பர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ பாருங்க, குரோமோசோம் நம்பர் 21ல ரெண்டு ரெண்டு தானே இருக்கணும் டிப்ளாய்டு. எக்ஸ்ட்ராவா ஒன்று இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ராவா ஒரு குரோமோசோம் இருக்கு பாருங்க. ஸோ ஜாஸ்தியாக இருக்கு, இதுதான் நம்ம வந்து ட்ரைசோமி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மூன்று குரோமோசோம்கள் இருக்கு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, மோனோசோமி. மோனோனா ஒன்று. ஸோ ரெண்டு இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கு. உதாரணத்துக்கு டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை ஏற்படுது. இந்த செக்ஸ் குரோமோசோம்ல எக்ஸ் எக்ஸ் இருக்கணும், இல்லைனா எக்ஸ் ஒய்ன்னு இருக்கணும் இல்லையா. அது இல்லாம சிலருக்கு பாருங்கன்னா வெறும் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, இன்னொன்று வந்து ஜீரோ, நில், எதுவுமே இல்லை, எக்ஸோ இல்லை ஒய்யோ இல்லை. அப்போ அவங்க மேலாக இருப்பாங்களா ஃபீமேலாக இருப்பாங்களா? ஓகே, ஸோ குறைபாடு. இதை வந்து நம்ம டர்னர் சிண்ட்ரோம் சொல்கிறோம், இது வந்து மோனோசோமி. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய 2N ஒன்று வந்து கம்மியாக இருக்கு. ஸோ 2N-1 மோனோசோமி. ஓகே, ஸோ அனியூப்ளாய்டி அப்படின்னா கெயின் ஆர் லாஸ் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோம் அதிகமாக இருந்தாலும் அனியூப்ளாய்டி தான், குரோமோசோம் கம்மியாக இருந்தாலும் அனியூப்ளாய்டி தான். ஸோ இங்கே பாருங்க, தேர் ஆர் 2 types ஆஃப் ப்ளாய்டி. ப்ளாய்டி இன்வால்விங் என்டையர் செட் ஆஃப் தி குரோமோசோம் இஸ் கால் யூப்ளாய்டி. ப்ளாய்டி இன்வால்விங் இண்டிவிஜுவல் குரோமோசோம் வித்தின் டிப்ளாய்ட் செட் இஸ் கால் அனியூப்ளாய்டி. ஸோ இந்த இந்த வச்சு நான் பிரித்து காட்டுறேன் பாருங்க. இப்போ ப்ளாய்டினா நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ப்ளாய்டியை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று வந்து யூப்ளாய்டி, இன்னொன்று வந்து அனியூப்ளாய்டி. ஸோ யூப்ளாய்டினா என்ன, ஒரு செட், ஒரு குரோமோசோம் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நார்மலாக 2N டிப்ளாய்டின்னு சொல்கிறோம், இதுதான் 2N, ரெண்டு ரெண்டாக இருக்கும் இல்லையா. அதற்கு பதில் சிலருக்கு ஒரு கம்ப்ளீட் செட்டே இருக்காது,
அதாவது ஃபாதர் கிட்ட இருந்தோ மதர் கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு செட் வந்து அவங்களுக்கு குரோமோசோமே வந்திருக்காது. ஸோ 2N இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வெறும் என் மட்டும்தான் இருக்கும். இது வந்து மோனோப்ளாய்ட். ஓகே, இங்கே பாருங்க ஹாப்ளாய்ட். ஓகே, ஹாப்ளாய்ட் அல்லது மோனோப்ளாய்ட். ஸோ இது ஒரு குறைபாடு. சில பேருக்கு வந்து பாலிப்ளாய்டு எக்ஸ்ட்ராவாக வந்துடும். 2Nக்கு பதில் 3N 4N இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செட் வந்து இது வந்து பாலிப்ளாய்ட். ஸோ இந்த மாதிரி குரோமோசோம் உடைய செட் கம்ப்ளீட்டாக ஒரு செட்டே இல்லாமல் இருக்கிறது, ஏன்னா ஒரு செட்டே அதிகமாக இருக்கிறது வந்து யூப்ளாய்டு. அன்யூப்ளாய்டு அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஸோ 23 ஜோடி குரோமோசோம்ல ஏதாவது ஒரு ஜோடியில் ஒன்று அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கிறது. ஒரு சிங்கிள் குரோமோசோம் அதிகமாகவும் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து அன்யூப்ளாய்டு. ஓகே, அன்யூப்ளாய்டியே நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஹைப்போப்ளாய்டி ஹைப்பர்ப்ளாய்டி. ஹைப்போனா குறைவு. ஓகேவா, ஸோ 2N இருக்க வேண்டிய இடத்துல ஏதாவது ஒரு குரோமோசோம் கம்மியாக இருக்கு. ஸோ இந்த பிக்சரை பாருங்க, இது வந்து நார்மலாக நமக்கு ரெண்டு ரெண்டு செட்டாக இருக்கு, ரெண்டு பேர் பேராக இருக்கு குரோமோசோம். ஓகே, சில பேருக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ஒரு பேர் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பேர் இருக்கு, ஒரு பேர் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கு. ஸோ இது வந்து மோனோசோமி. ஸோ 2N இருக்க வேண்டிய இடத்துல ஒன்று வந்து குறையுது, 2N-1 மோனோசோமி. சில பேருக்கு இங்கே பாருங்க, இங்கே ஒரு பேர் இருக்கு, இங்கே ஒரு பேர் இருக்கு, இங்கே ரெண்டுமே காணும். ஸோ 2N-ல ரெண்டு காணும், ரெண்டு ஆப்ஷன், 2N-2 நல்லிசோமி. ஸோ இந்த மாதிரி குறைவாக இருந்தாலும் அது வந்து நம்ம அனிப்ளாய்டின்னு தான் சொல்லுவோம் கேட்டகரியில். ஹைப்பர் ப்ளாய்டின்னா அதிகமாக இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க ட்ரைசோமி. ஸோ இங்கே ரெண்டு இருக்கு, இங்கே ரெண்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து ரெண்டு இருக்க வேண்டிய இடத்துல மூணு இருக்கு. ஸோ 2N+1 ட்ரைசோமி. டெட்ராசோமி, ரெண்டு இருக்கு, இங்கே ரெண்டு இருக்கு, ரெண்டு இருக்க வேண்டிய இடத்துல நாலு இருக்கு, 2N+2 நாலு இருக்கும், ஆறு இருக்கும், எட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமான குரோமோசோம் எண்ணிக்கை வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அப்நார்மல் கண்டிஷன்ஸ், குரோமோசோம் உடைய அப்நார்மல் கண்டிஷன்ஸ். இது வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், லைஃப் லாங்காக குணப்படுத்தவே முடியாது. இதெல்லாமே வந்து இந்த ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இந்த குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த குரோமோசோமல் டிஸார்டர்ஸில் த குரூப் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தட் அக்கர் டுகெதர் அண்ட் கேரக்டரைஸ் எ பர்டிகுலர் அப்நார்மாலிட்டி இஸ் கால் சிண்ட்ரோம். ஸோ நம்ம பார்த்த இந்த குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் எல்லாமே சிண்ட்ரோமாக தான் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு மெண்டலியன் டிஸார்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியா, ஹீமோஃபிலியானா என்னப்பா, ஹீமோஃபிலியானா அவங்களுக்கு வந்து ரத்தம் உரையாது, அந்த பிளட் கிளாட்டிங் ஃபேக்டரில் மியூட்டேஷன் இருக்குது, அதனால ரத்தம் உரையாது. ஸோ ரத்தம் மட்டும்தான் உரையாது, அதனால அது ரிலேட்டடான பிரச்சனையாக தான் இருக்குது. இது வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே, மெண்டலியன் டிஸார்டர். ஆனால் டவுன் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம்னா பிறந்ததுலேருந்தே சரியாக மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி இல்லாத குழந்தைகள். ஸோ இது வந்து ஒரு குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி. இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும், உடல் உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன்ஸும் கம்மியாக இருக்கும், ஹார்ட்டுடைய வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும், ஸ்கின் வந்து வேரியேஷனாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனையே ஒன்றா இருக்கும். அதுதான் வந்து சிண்ட்ரோம்ஸ். ஸோ குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியில் வர்றது எல்லாமே சிண்ட்ரோம்ஸாக தான் இருக்கும். பல பிரச்சனைகள் ஒன்றாக ஒரு இதில் இருக்கும். ஏன், பிகாஸ் ஒரு குரோமோசோம் இப்படி இருக்குன்னா, இப்போ இதில் ஒரே ஒரு ஜீன் ஹீமோஃபிலியா ஜீனில் மட்டும் மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா ஹீமோஃபிலியா வந்துடும். ஆனால் இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த மொத்த குரோமோசோமே இல்லை. ஸோ இந்த குரோமோசோமில் எத்தனை ஜீன்கள் இருக்கும், ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஜீனு, ஐஸ் ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஜீனு, முடி வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜீன்கள் இருக்குல்ல, இந்த மொத்த ஜீனுமே இந்த இடத்துல மிஸ்ஸிங்காக இருக்குது, இல்லைன்னா மொத்த ஜீனுமே அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஓகே, ஸோ இதனால நிறைய சிம்டம்ஸ் ஒன்றாக சேர்ந்து அவங்களுக்கு சிண்ட்ரோம் உருவாகும். இதுதான் வந்து குரோமோசோமல் டிஸார்டர். புரியுதா? ஓகே, ரைட். ஸோ இது வரைக்கும் நாம் பார்த்ததை குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், மரபியல் நோய்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மரபியல் நோய்கள்னால் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு வரும், அதுவும் டிஎன்ஏக்கள் மூலமாக. டிஎன்ஏ, குரோமோசோம், ஜீன்ஸ் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம மரபியல் நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். டிஎன்ஏ இன்வால்வ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம மரபியல் நோய் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று மெண்டலியன் டிஸார்டர்ஸ், இன்னொன்று வந்து குரோமோசோமல் டிஸார்டர்ஸ். மெண்டலியன் டிஸார்டர்ஸ்னா ஒரு சிங்கிள் ஜீனில் ஏற்படக்கூடிய ஒரு மியூட்டேஷன்னால் வரக்கூடியது தான் வந்து மெண்டலியன் டிஸார்டர்ஸ். ஒரு முழு குரோமோசோம்களுடைய எண்ணிக்கை அதிகமானாலோ குறைவாக இருந்தாலோ அதோடைய ஷேப் மாறுபாடு இருந்தாலோ அதனால வரக்கூடியது எல்லாமே வந்து குரோமோசோமல் டிஸார்டர். ஸோ இதுதான் வந்து அதற்கான எக்ஸாம்பிள். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் லெக்சரில் மெண்டலியன் டிஸார்டர்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றாக படிக்கலாம். ஸோ இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மீண்டும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.